வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 42, அதிகாரத்தினுடைய தலைப்பு கேள்வி. கேள்வி என்பது மிக உயர்ந்த செல்வமா? கல்வியினால பெறப்படுகின்ற அறிவை கல்வி இல்லாமலும் அதே அறிவை பெற முடியும், அது குற்றத்துறையாக இருப்பது கேள்வி. என் அறிவை கொண்டு நானே முயன்று படித்து சந்தேகம் இல்லாமல் படித்து படிக்க வேண்டியதை மட்டும் தேர்ந்தெடுத்து படித்து அதில் அறிவுடையவராக மாறுவதற்கு உற்ற துணை கல்வினா, அது ரொம்ப எளிமைப்படுத்துகிறாங்க. தகுந்த ஆசிரியருடைய துணையோடு ஒரு மாணவனுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசிரியரே தேர்ந்தெடுத்து அந்த மாணவனுக்கு புரியும் வகையில் அதை ரொம்ப எளிமையாக எளிமைப்படுத்தி அவனுக்கு தேவையானதை கொடுத்து அந்த மாணவனை அறிவுடையவராக மாற்றுவதற்கு உற்ற துணையாக இருப்பது எதுவோ அதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட கேள்வி செல்வத்தினுடைய சிறப்பு தான் இந்த அதிகாரம். அந்த 10 குறள்களும் கேள்வியினுடைய சிறப்பை எவ்வாறு சொல்லணுங்கிறத முறைப்படுத்தி அழகாக நெறிப்படுத்தி வள்ளுவர் 10 குறள் வழியாக சொல்லுகின்ற கருத்தில் இன்றைக்கு 3வது குறள், கேள்வி என்கின்ற அதிகாரத்தினுடைய 3வது குறள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 413வது குறள். செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்ப நிலத்து. மறுபடியும் குறள், செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்ப நிலத்து. இப்ப முதல்ல செவி உணர்வின் கேள்வி உடையார். இந்த செவி உணர்வின் கேள்வி அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை. அப்படின்னா என்ன அப்படின்னா, செவியால் உண்ணப்படும் உணவு கேள்வி. செவியாகிய உணவு இல்லை, செவியால் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு உணவு அது கேள்வி. அப்ப இந்த கேள்விங்கிற அந்த உணவு என்னன்னா, செவியால் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா கேள்வி. அத்தகைய கேள்வி செல்வத்தை உடையவர், அப்போ செவி என்கின்ற அந்த உறுப்பினால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உணவாகிய கேள்வி செல்வத்தை உடையவர். அப்படி ஒருத்தர் கிடைச்சா அந்த உடையவர். அவி உணவின், இப்போ அவியாகிய உணவு, இது ஒரு அவி உணவுன்றது ஒரு தனிச்சொல். வேல்வித்தியால் அளிக்கப்படுகின்ற உணவு, அப்ப இப்படிப்பட்ட அவியாகிய உணவு அல்லது வேல்வித்தியால் அளிக்கப்படுகின்ற உணவு, இந்த உணவு யாருக்கு அளிக்கப்படும்னா தேவர்களுக்கு தான். அப்ப நிலத்து அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர். அப்போ இந்த செவிக்கு உணவாகிய கேள்வி செல்வத்தை உடையவர் எப்படி இருப்பார்னா, இந்த நிலத்தின் கண் இருந்தாலும், நிலத்து அவர் இந்த நிலத்து கண் ஆயினும், இந்த நிலத்தில் தான் வாழ்ந்தாராலும், அவி உணவின் அவியாகிய வேம்பித்தியில் அளிக்கப்படுகின்ற அந்த உணவை உண்ணும் தகுதியுடைய தேவரோடு ஒப்பர். அப்ப தேவரோடு ஒப்பர் அப்படின்னா தேவர்களுக்கு துன்பமே தெரியாது, துன்பமே அவங்களுக்கு உணர மாட்டாங்க, துன்பமே இல்லாதவர்களோட அவர்கள் தேவர். அப்ப இப்படிப்பட்ட கேள்வி செல் உடையவர்களுக்கு என்னன்னா துன்பமே இருக்காது. காரணம், ஆன்றோரோடு ஒப்பர், அவர்கள் ஆன்றோரா. ஆன்றோர்னா யாரு அப்படின்னா, அறிவால் நிறைந்து நிற்பவர் ஆன்றோர், அறிவால் நிறைந்து நிற்பவர் ஆன்றோர். அப்ப நிலத்து அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் அப்படின்னா, அப்படி கேள்வி செல்லும் உடையவர் இந்த நிலத்துல நம்ம கூட வாழ்ந்திருந்தா கூட, வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட, அவர்கள் ஆன்றோர் என அழைக்கப்படுவார். ஏன்னா அறிவால் நிறைந்து விளங்குவார், அவி உணவை பெற்று வாழுகின்ற தேவர்களோடு ஒப்பு வாழ்வார், அவர்களோடு ஒப்பவர்களாக கருதப்படுவார். காரணம், இவங்களுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழ ஆரம்பிச்சுவாங்களாம். அப்படிப்பட்ட துன்பமே அறியாத அளவுக்கு மிகச்சிறந்த அறிவுடையவராக மாற்றுவதற்கு உற்ற துணையாக இருப்பது எதுவோ அதுதான் கேள்வி செல்வம். மறுபடியும் அந்த குறள், செவி உணர்வின் கேள்வி. அப்ப செவி உணர்வின் கேள்வி அப்படின்னா, இந்த செவிக்கு உணவாக அல்லது செவியால் உண்ணப்படுகின்ற உணவாகிய கேள்வி செல்வத்தை உடையவர் எவராக இருந்தாலும், அவி உணவின் அப்படின்னா அவியால் அளிக்கப்படுகின்ற உணவு, வேல்வித்தியால் அளிக்கப்படுகின்ற உணவு, அந்த உணவை உண்பவர் யாரு? தேவர். அப்ப இவர் தேவரோடு ஒப்பர், எங்க இருக்காது? பூமியில. ஆனா தேவரோடு ஒப்பர். காரணம், தேவர்களுக்கும் துன்பம் இருக்காது, இவர்களுக்கும் துன்பமே வந்து சேராது.
ஆன்றோரோடு ஒப்பர், அது என்ன ஆன்றார் அப்படின்னா உண்மையான கல்வியினுடைய பயன் அறிவுதான். அப்ப ஆன்றோர் யாருன்னா அறிவால் நிறைந்தவர். அப்ப இப்படிப்பட்ட தகுந்த ஆசிரியர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சந்தேகம் இல்லாமல் பெற வேண்டிய அந்த கல்வியை பெற்றவர்களுடைய அந்த அறிவு நிறைவான அறிவாக மாறும். அப்படி நிறைவான அறிவுடைய அவர்கள் தான் ஆன்றோர். அப்ப கேள்வி செல்வோம், ஒருவனை அறிவில் நிறைந்த ஆன்றோராக மாற்றோம், துன்பமே என்னன்னு தெரியாத தேவர்களுக்கு ஒப்பாகவும் மாற்றோம், அத்தனை சிறப்புடையது கேள்வி. அந்த கேள்வி செல்வம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தகுந்த ஆசிரியரால் கற்றுக் கொடுக்க வேண்டியவற்றை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியர் தான் தேர்ந்தெடுக்கிறார். என்ன கொடுக்குறன் பையனுக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறார், முறையாக சொல்லிக் கொடுக்குறார். அப்படிப்பட்ட கேள்வி செல்வம் அந்த மாணவனை அறிவுடையவராக மாற்றும், துன்பமில்லாமல் வாழ்வதற்காக வழிவகை செய்யும். அத்தகைய கேள்வி செல்வம் தான் செல்வத்துள் செல்வம்னு வள்ளுவர் சொல்கிறார்.